Hi friends, this is Mayilvanan, BINDI, Hindi short film review, written and directed by Nikhil Sankar, Goodwill Entertainment, la, June maasam 2019, la, in the padam release aayi, inna thedi varikkume, 262 plus K views poyirukku, adala likes evlo appdin kettinaka 4 plus, adhaavadhu 4.1K likes dhaan poyirukkunga. Okay, 2 years முன்னாடி அதுவும் இந்த படத்தினுடைய டியூரேஷனே எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 8+ minutes தான் இந்த படத்தினுடைய டியூரேஷன். பட் இருந்துமே இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தான் வியூஸ் போயிருக்கு. ஓகே, அண்டு சப்ஜெக்ட்குள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஆதரவாளர்கள், மை ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லாருக்குமே தான், இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வஸ்ட். நம்ம யூடியூப் சேனலை கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், போடுற எல்லா வீடியோஸும் கொஞ்சம் பார்த்து ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனல் கொஞ்சம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும், உங்களுடைய ஆதரவுனால். ஓகே, அண்டு எஸ், இப்போ இந்த படத்தை பற்றி பேசலாம். இப்போது நல்ல ஒரு சப்ஜெக்ட், நல்ல ஒர்த்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் அண்டு டிப்ளமேட்டிக்கான ஒரு ரிசல்ட். அதனால தான் என்னமோ தெரியலை இந்த படத்துக்கான வியூஸோ லைக்ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. அண்டு மேபி யூடியூப் இன் ஃபியூச்சரில் மேபி நிறைய ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸில் போய் நல்லா வியூஸ் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்ததாக படத்துக்குள்ளே ஒரு ஸ்டார்டிங்லேயே, படத்தில் உடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று உண்டு. ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து நல்ல ஒரு வெல் மெச்சூர்டான, அதாவது ஃபேமிலி மேன், ஃபேமிலி பீப்புள் ஆர் ஏஜ்டு பீப்புள் அவங்க கையில் மட்டும் கிடையாது. அதை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன், இன்றைக்கி 2K லைஃப்பில் ஓடிக்கிட்டுருக்கோம் நம்ம, யங்ஸ்டர் கையில் மட்டுமே கிடையாது, பிறந்த குழந்தைங்க கையில் கூட இன்றைக்கி சோஷியல் மீடியா விளையாடிக்கிட்டுருக்குது. அதனால் சில வார்த்தைகளை இதை ஒரு சென்சார் கட்டாகவே நினச்சிக்கிட்டு அந்த வார்த்தைகளை மேபி அது சேம் மீனிங்கில் வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி வேணால் நீங்கள் பேசிக்கோங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு பதிலாக 2-3 வார்த்தையை இணைச்சி அந்த மீனிங்கில் நீங்கள் சொல்லணுன்னா கூட நீங்கள் டைலாக்ஸ் எழுதிக்கோங்க. பட் அல்டிமேட்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தவே வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். சூசைடு அது வேண்டாம், எடுத்துருங்க, தூக்கிடுங்க, எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி. ஓகே, இந்த ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் பல பேர், நண்பா நம்பி எல்லாருக்குமே தான், ஓகே, அந்த வார்த்தையே நம்மளுடைய லைஃப்லேயே வேண்டாங்க. நம்ம உயிரை எடுக்கிறது நம்மக்கிட்ட கிடையாது, உரிமை அவங்ககிட்ட இருக்குது, அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும், அவன் படைச்சான் அவனே பார்த்துப்பான் எல்லாத்தையும், சரிங்களா? அந்த சூசைடுன்ற வார்த்தை இனி சினிமாவில் நான் கேட்கவே கூடாது. ஓகே, தட்ஸ் நெக்ஸ்ட். இப்போ இந்த படத்தினுடைய ஸ்டோரி பேஸே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ஸ்டோரி. அதாவது பார்க்குற நபர்கள், ஆடியன்ஸ், நீங்கள் இந்த படத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அந்த கண்ணோட்டத்துக்கான ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 100% ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இந்த இந்த படத்தை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஈக்குவலாக அது 100% உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் கிடைக்குதுன்னா அதே 100% நெகட்டிவ் ஷேடும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ நெகட்டிவாக நீங்கள் ஏதாவது பார்க்கணும், இந்த படத்தில் ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இப்படிலாம் நடக்கிறதே கிடையாதுங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ஸ்டோரி தான் இந்த படம். அடுத்து தான் இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் எனக்கு பேசுகிறதுக்கே. ஓகே, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒரே ஒரு மெயின் கேரக்டர், ஃபீமேல் கேரக்டர், அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அட்டா 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 என்னமா பின்னியிருக்காங்க. ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் அவங்களுடைய சொந்த லைஃப்லேயே நடந்த மாதிரியே பின்னியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ், சான்ஸே இல்லை. அண்ட் நிகில் சங்கர் அவருடைய ஸ்டோரி ஸ்கிரிப்ட், அந்தந்த இடத்துல மியூசிக் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, பிஜிஎம் ஒர்க்ஃபுல்லாக, அதாவது ஆடியன்ஸை ஸ்டோரிக்குள்ளே இன்வால்வ்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த இடத்துல, மியூசிக் அப்பப்போ கொடுத்து நம்மளை மைண்டை டைவெர்ட் பண்ணி அப்படியே ஸ்டோரிக்குள்ளே அப்படியே ஆளை பதிகிற அளவுக்கு நம்மளை அப்படியே படத்துக்குள்ளே மூழ்கி வச்சுட்டாங்க. ஸோ மியூசிக் அண்ட் ஸ்டோரி எல்லாமே, டைரக்ஷன் ஒர்க், பர்ஃபார்மன்ஸ், ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவ்வளோ பாண்டடாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி சில டைலாக்ஸ்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, நிகில் சங்கர் டைரக்டர் உங்களுக்கு தான், எஸ் இந்த டைலாக்ஸை நீங்கள் ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் கதைகளை மட்டுமே பார்த்துட்டு உள்வாங்கியிருப்பீங்க, பட் டைலாக்ஸ்லையும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து உள்ளே போனீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன அந்த சூசைடு வார்த்தை சென்சார் கட்ட மாதிரி கட் பண்ணி தூக்கிடுங்க. அடுத்ததான் இந்த பெசிமிஸ்ட்டு, ஆப்டிமிஸ்டிக், ஃபெமினிஸ்ட். ஓகே, இப்போது ஐ கேன் அக்ரி, எஸ் அதாவது எங்கள் வீட்டில் வறுமை, அந்த வறுமை
அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த ஒரு வறுமை. அந்த நேரத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயந்தான், நான் சொல்கிறது சரி ஓகே, மிளகு டப்பா காலியாக இருக்குது, மசாலா டப்பா காலியாக இருக்குது, எல்லாமே காலியாக இருக்குது காலியாக இருக்குது காலியாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போது அதுவே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறவங்க, இது இது இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க, அது வேணுங்க, இது வேணுங்க, இது வேணும், வேணும் வேணும், இருக்கு இருக்குன்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கு இருக்குன்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு வரும்போது வச்சு செஞ்சிடறாங்களாம்மா, அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு அதை நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பாசிட்டிவாக தெரியும், அதை நீங்கள் நெகட்டிவான ஒரு ஷேடில் பார்த்தீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக நெகட்டிவாகவே தெரியும். இப்போ இந்த படத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஐ கேன் சஜஸ்ட் யூ ஃபஸ்ட்டு படத்தை ஒரு தடவை பாருங்கள், படம் நல்லாவே புரியும், நல்லாவே ரொம்ப தெளிவாக புரியும், அதை பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தில் படத்தை பார்த்து முடிச்சுருங்க. வேணும்னா மறுபடியும் போங்க, படத்தை நெகட்டிவ் ஷேடில் பாருங்கள், அடடடா அப்படியே நெகட்டிவாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் உருவாகும். இப்போ நீங்கள் ரெண்டு தடவை இந்த படத்தை பார்த்து தான் ஆகணும். ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ், குட்வில் என்டர்டைன்மெண்ட் ஜூன் மாதம் 2019 ரிலீஸ் ஆன இந்த படம் அவ்வளவுதான் வியூஸ் வாங்கியிருக்குது. ஸோ அந்த படத்தினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் தரேன், ரிவ்யூ முழுசாக பார்த்துட்டு போங்க, நிறைய விஷயம் இருக்குது இதை பற்றி, வாங்க பேசலாம். ஓகே, ஸோ தி கிளாஸ் இஸ் ஆஃப் எம்டின்னு சொல்கிறாங்க பெசிமிஸ்டம், ஹாஃப் ஃபுல் அதாவது பாதி நிரம்பி தான், பாதி நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஆப்டிமிஸ்ட். ஃபெமினிஸ்ட் அப்படின்னா ரேப், என்னங்க என்னங்க சொல்ல வரீங்க, எனக்கு ஒரு விஷயமும் புரியலை. அதாவது சொசைட்டியில் ஆண்களை வச்சு செய்யணும் அப்படின்னாக்கா இந்த ரேப்புன்ற ஒரு விஷயத்த அந்த ஒரு வார்த்தை கிடச்சிருச்சிங்க எல்லாருக்கும், அட்டேங்கப்பா அப்படி இறுக்கி அணைச்சி பிடிச்சிக்கிட்டு வச்சு செஞ்சிடறீங்க மேலே. ஏன் ஃபெமினிஸ்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ மேலிஸ்ட்டை பற்றி பேசலாம்ல, பேச முடியுமா முடியாதா சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, ஏன் இப்போ இந்த ஸ்டோரிக்கு இதை நான் இவ்வளோ இன்சிஸ்டடாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்ன காரணம்னா இவங்க சொல்கிற அந்த ரேப்பு 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 ரேப்புன்னு சொல்கிறாங்க, அந்த ரேப்பு ஐயோ தெலுங்கில் இது வேறு பே வேறு நேம் ஆகிடும், வேறு மீனிங் ஆகிடும் ரேப். ஓகே, அந்த ஸ்டோரிக்கும் இந்த ரேப் இவங்க என்னதான் சொல்ல வர்றாங்க, இவங்க ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த ரேப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அங்கங்கங்கங்கங்க நம்மளை உதைக்கணும் பார்த்துக்கோங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டால், ஐ ஃபெல்ட் இதுதான் ஸ்டோரியாக இருக்கும்னு எனக்கு தோன்றுது. ரெண்டு விதமாக யோசிக்க வைக்கிது இந்த ஸ்டோரி. அதாவது நான் கம்பளி பூச்சின்னு ஒரு படம் பார்த்தீங்களா, ஸ்கூல் குழந்தையாக இருக்கும் போதே வந்து அந்த ஒரு செட்யூசிங் அந்த ஒரு மூடு கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இவங்களை அந் அவங்களுடைய லவ்வர் அவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்கள ரேப் பண்ணிட்டாங்களா, அந்த ஒரு கண்ணோட்டத்தில் யோசிக்க வச்சுச்சு. அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை சாதாரணமாக ஒரு லவ்வர்ஸ். ஓகே, இப்போது மேல் ஆஸ் யூஷுவலாக ஃபேமிலியோட அது இதெல்லாம் பார்த்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, ஸோ ரெண்டு பேரும் செப்பரேட்டட் ஆகிட்டாங்க. அதுக்காக வர டைலாக்ஸ்லாம் இப்போ இவங்களுடைய மாற்றங்கள். இப்போ இந்த படத்தை எப்படி எடுத்துக்கலாம்னு தோணுது, ஏன்னா இவங்க இந்த டைலாக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, எங்க 3 வயசு குழந்தை அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு என்னங்க ரேப் பண்ண தோணுது அப்படின்றது தான். இவங்களோட இவங்க ஓவரால் சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த டைலாக் அந்த பர்டிகுலர் டைலாகுக்கெலாம் சம்மந்தமே இல்லை, கோரிலேட்டே ஆகலை. எதுக்கு அந்த ரேப்பை பற்றி பேசுகிறாங்கன்னா, மேலே பற்றி பேசணுன்றதுக்காக இந்த ரேப்பை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத யோசிக்க வைக்கிறது. ஓகே, ஸோ லெட்ஸ் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு இப்போ போகலாம் சப்ஜெக்ட்டுக்கு. போகிறாங்க படத்தினுடைய ஆரம்பம், வெளியிலேருந்து வராங்க ரெண்டு பேரும், பிரேக்கப் ஆகிட்டு உள்ளே வராங்க இவங்க. ஓகே, உள்ளே வந்துட்டு உடனே அவங்க லவ்வருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் உங்கள் அம்மா உங்கள் அம்மா பேரண்ட்ஸ்கிட்டலாம் நான் பேசுகிறேன், நான் கன்வின்ஸ் பண்ணிடுறேன் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கட் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போது இந்த இடத்துல உதைக்குது பாருங்கள், எப்படின்னா அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயந்தான், ஆனால் எங்கள் லவ்வர்ஸ் தானே, ஒரு லவ்வர்ஸுக்குள்ள நிறைய ரிலேஷன்ஸ் உடல் உறவுகள் இருந்து அனைத்துமே நடந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற 2K லைஃப்ல அதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்றதெல்லாம் இவன் மேபி இட்ஸ் அவங்களுடைய இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீடம் சாய்ஸ் இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், லவ்வர்ஸுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல உடல் உறவு எல்லாமே நடந்திருக்குது, நீங்க செப்பரேட் ஆயிட்டீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய எல்லா ரொமான்டிக்கும் ரொமான்ஸ் எல்லாமே வந்து ரேப்ல போய் முடிஞ்சிருமா, அந்த கண்ணோட்டத்தில் தான் அது வருமா இல்லை? அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது லவ்வர்ஸாக இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்லாம் நடந்தது, அப்போது அந்த டைமில் உங்களுக்கு அந்த ஃபீல் வரலையா அது ரேப்புன்றது?
இல்லை நான் கேள்வி இந்த அதுதான் நான் சொல்கிறேன். இந்த படத்தை நீங்கள் ரெண்டு கண்ணோட்டத்துலையும் பார்க்கலாம், ரெண்டுமே அவ்வளோ ஆப்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கும். பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான், பர்ஃபெக்டாக பார்த்தா பர்ஃபெக்ட் தான். ஓகே, இந்த கேள்வியை நான் ரைஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, நிறைய ஆடியன்ஸு கண்டிப்பாக இருக்கும். இவங்க இப்போ இவங்களுடைய மாற்றத்துக்கு லவ் பிரேக் ஆனதுனால நடந்தது எல்லாமே ரேப்பு, அப்படி தான் போயிட்டுருக்கு ஸ்டோரி. ஓகே ஓகே, அப்புறமா அவங்க புறாகிட்டலாம் பேசுகிறாங்க, அவங்க அப்புறம் பக்கத்தில் அவங்க பேசுகிறதுலாம் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ சம் வாய்ஸ் ஓவர் மட்டுமே வரும். ஓகே, டைலாக்ஸு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க சொசைட்டி த ஃபக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலை, நம்மளுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிற சில முக்கியமான இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொசைட்டி என்ன பண்ணுது, சொசைட்டி உங்களை என்ன செஞ்சுது, என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டால் இவங்களா நினச்சிக்கிறாங்க. இவங்களுடைய பிரம்மை பாருங்க. ஃபீமேல், நீங்கள் அந்த திலக் பொட்டு வைக்கிறீங்க, துப்பட்டா சுடிதாரில் துப்பட்டா சாரின்னா முந்தானி அது இதுன்னு போட்டு உங்களை சொசைட்டி ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாம்மா. அப்புறம் நம்மளுடைய கலாச்சாரம், இந்திய நாட்டினுடைய கலாச்சாரங்கள், சரி கலாச்சாரத்தெல்லாம் சரி ஓகே ஓட்டுருங்க, ஏன் அப்போ அப்போ இதெல்லாம் வைக்கிறவங்கலாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இந்த பொட்டு வைக்கிறது, கம்பல் போடுறது, கையில் வளையல் போடுறது, இதெல்லாமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை சொசைட்டி, இந்த வெரி எல்டர்ஸ் ஏஜ்டு பீப்புள் எல்லோரும் உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லோரும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை இப்படி தான் வாழணும்னு கட்டாயப்படுத்தி தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? உலகத்தில் நம்ம இந்திய நாட்டில் எல்லோரும் இந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்களே, ட்ரெடிஷ்னலாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, அவங்களாம் இப்படி தான் இருக்கிறாங்களா? கரண்டே போயிடுச்சிங்க, நான் தப்பாக ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா தெரில, சரி விடுங்க. ஓகே, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் அது அப்படியே தான் தெரியும். ஓகே, அடுத்ததா நாம் நம்மளுடைய ட்ரிவியூ கண்டி, இது மேபி எனக்கு தெரியும் இது எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இப்போ போயிட்டுருக்குது, அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸாக கூட போகலாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய டைலாக்ஸ் அப்படியே போயிட்டுருக்குதா, போயிட்டுருக்கும் போது இப்போ அவங்க வீட்டில் ஒரு புறா வளர்க்குறாங்க, அவங்கக்கிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. புறாவா பச்சைக்கிளியா? நான் சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டேன் கஷ்டத்தில், புறாவாக பச்சைக்கிளியான்னு கவனிக்க விட்டுட்டேன். சரி ஓகே ஓகே, இப்போ அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துடுறாங்க. அப்புறம் துப்பட்டா இருக்கிறது அதையும் எடுத்து ஃப்ரீயும். இந்த இடத்துலையும் பெண்புத்தி பெண்புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதை தான் நீங்கள் சொசைட்டிக்கு சொல்ல வரீங்க மிஸ்டர் நிகில் சங்கர். சொசைட்டிக்கு நம்ம சொல்லும் போது சில விஷயங்களை அது உண்மையிலே நிலவரத்தில் நடக்குது அப்படின்னாலுமே அதை கொஞ்சம் மூடி மறைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களில். அதில் முதல் விஷயம் இந்த ஸ்டோரியிலே நீங்கள் காமிச்சிட்டிங்க, டிஸ்கிரிப்ஷன் பேஜை எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்றது அடுத்தது, பட் டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை போட்டிருக்கீங்க, தி பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் நார்த் இந்தியன் யங் உமன் ராணி, அதாவது அந்த கேரக்டர் பேர் ராணி. அது என்னங்க நார்த் இந்தியன், ஏன் சவுத் இந்தியனில் அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லையான்னு? துப்பட்டா போடாத பல பெண்கள் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறாங்க, இதுக்கு நார்த் இந்தியா சவுத் இந்தியா வெஸ்ட் இந்தியா ஈஸ்ட் இந்தியாலாம் கிடையாது. வேணும்னா இந்தியான்னு பேசுங்க, இல்லையா அந்த வார்த்தைகளே எடுத்து விட்டுருங்க. அதுக்கு அந்த கேரக்டருக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். அந்த டைரக்ஷன் டீம், அந்த படத்தினுடைய ஓவரால் டீமில் யாராவது இந்த ரிவ்யூ பார்க்குறீங்க, பர்டிகுலராக இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம், டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கிற அந்த வரிகளை கொஞ்சம் எடுத்து விடுங்க. நான் இப்போ சொல்ல வந்த அந்த டாபிக்குள்ளேயே போயிடுவோம். அதாவது ஒரு சொசைட்டி உங்களை ஃபோர்ஸ் பண்ணுது, உங்களுக்கான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கலை, அதனால் உங்களுடைய ஃப்ரீடமுக்காக இதெல்லாம் எடுத்து விடுறது அப்படின்றதே வந்து பின்புத்தி பின்புத்தி மாதிரி தான். ஏன் இன்னமும் உங்களால் சர்வே பண்ண முடியும், அந்த பொட்டு வச்சுக்கோங்க, எப்பயும் போல் சுடிதாருனா அந்த டாப்பு பேண்ட்டு அந்த துப்பட்டெல்லாம் போட்டு ஏன் அதே ஒரு லைஃப் ஸ்டைலில் உங்களால் வாழ்ந்து காட்ட முடியாதா? தைரியம் இல்லையா பெண்களுக்கு? கேள்வி கேட்க தோணுமா தோணாதா? ஏன் நான் கேட்டேனே, அதே தான் அதே தான். வை வை இப்போ இந்த மெசேஜ் வந்து என்ன மாதிரி எடுத்துக்க சொல்லுது ஃபெமினிசம், இதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கலாமா? கமான், இந்த மாதிரி தான் சொல்கிறேன். அடுத்ததாக வர்றாங்க, அவங்க அந்த மாதிரி தான் போகிறாங்க. போனதும் அந்த இடத்துல பக்கத்தில் ஏதோ ஒரு லாட்ஜ் ஏசி ரூமு அவைலபிள் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க 24/7. அதை அந்த நேமை சர்ச் பண்ணால் கூட இந்த ஷூட்டிங் எந்த இடத்துல ஸ்பாட்டில் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமோ இருக்கும். நான் இன்னும் அதுக்குள்ளே போகலை, இப்போ நான் ஜெரிஸ்ட் அப்படியே ரிமெம்பர் ஆச்சு. வெளியில் அந்த பால்கனிக்கு போகிறாங்க, போய் நிற்கும் போது அப்படியே அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கிறாங்களாம்மா அவங்க, அவ்வளோ என்ன சொல்கிறது இந்த ஃப்ரீ பேர்டு புறாவை அப்படியே பறக்க விட்ட மாதிரி இவங்க புறா மாதிரி அப்படியே வாழ போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காட்சி, சும்மா டைரக்டர் அப்படியே கேமரா ஒர்க்கில் சும்மா ஃபோக்கஸ் பண்ணார் பாருங்கள். ஸ்டோரியை ஃபுல்லாக ஃபீமேலிசமுக்கு காமிச்சாலுமே அந்த இடத்துல நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சார். நீங்கள் எவ்வளோ பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. பாசிட்டிவாக
ஷேட்ஸ் பாசிட்டிவ் ஷேட்ஸ் அந்த படம் பார்த்துருப்பீங்கள உங்களை எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நெகட்டிவ் ஷேடில் பார்த்தவங்க எல்லாரும் அந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. அவங்க பொட்டை எடுத்துகிட்டு கண்ணாடியில் ஒட்டும் போது கேமரா ஒர்க் அப்படியே டேர்ன் ஆகி அந்த இடத்துல ஒரு பிளரிங் போட்டு ஜூம் பண்ணாங்க பாருங்கள். என்ன தோணுச்சு? என்ன தான் பெண்கள் அந்த ஒரு பொட்டு வச்சா அதனுடைய அழகே வேறங்க, வேற வேற. நீங்கள் பை பர்த்தே நான் சொல்கிறேன், அன்வேல்யூபிள் ப்ரீஷியஸ், நீங்கள்லாம் டைமண்ட் ஸ்டோன்ஸ். பாராட்டி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தப்பு கிடையாது, இதுதான் உண்மை. பட்டாம்பூச்சி மாதிரி நீங்களாம், புறாக்கள் மாதிரி. பட் ஏன், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் சொசைட்டி உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அதனுடைய அழகை ரசிக்க ஆரம்பிங்க, உங்களை நீங்களே உங்கள் லைஃப்பை நீங்களே ரசிக்க ஆரம்பிங்க. எதிர்த்து நில்லுங்க, போராட கற்றுக்கோங்க. ஓட பின் ஓட அந்த ப்ராக்டிஸே வேண்டாம். அதாவது ஒரு லவ் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டில் யூ கேன் சர்வைவ் வின் த சேம், அதே மோட்டோவில் உங்களால் சர்வை பண்ண முடியும் அப்படின்றத வாழ்ந்து காட்டுங்க. ஓகே, அண்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா லெட்ஸ் கம் டவுன் மயிலாடா, கம் டவுன் கம் டவுன். ஓகே, ஆ எஸ் புரா, ஆ இப்போ அந்த பால்கனியில் அவங்களுடைய கேம் பொட்டு வச்சுக்கிட்டு அந்த சுடிதாரில் துப்பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த அழகே வேறங்க, வேற வேற அழகு. அப்படியே போயிட்டு பால்கனியில் நின்றுக்கிட்டு அவங்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. பட் நமக்கு தான் தெரியும் என்னம்மா சிரிப்பு, நீனு முகமே மாறி போச்சுமா அப்படியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் சூழ்நிலையில் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது ஒரு ஃப்ரீடம் பேர்டு மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரகாசம் முகத்தில், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, நமக்கெல்லாம் தெரியாது. அது எப்படி தெரியாதுன்னு நான் பர்டிகுலராக கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவங்க அந்த பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போகிறாங்க ரோட்டில். படம் முடியுதுங்க, முடியுது, வாங்க நம்மளும் ரிவ்யூவை முடிச்சுட்டு போவோம் வாங்க. அப்படியே ஜாலியாக நடந்து போகிறாங்க, அவங்கள யாரையும் திரும்பி சைட் அடித்த மாதிரியும் தெரியலை. ஐயோ யூடிசிங்னு சொல்கிறாங்க, என்னையே யூடிசிங் செய்கிறான்னு சொல்கிறீங்க போல இதே ஃபெமினிசம். நோ 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 நோ, வாங்க ரியாலிட்டிக்கு வருவோம் நம்ம முதல்ல. ஓகே, அப்படியே போகிறாங்க, எல்லாமே ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க, எல்லோரும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. கேமரா ஒர்க்கு கரெக்டாக ஒரு மெசேஜை டைலாகில் சொல்கிறத விட எப்படி விஷுவலாக காமிச்சு உணர்த்த முடியுமோ அப்படி உணர்த்தியிருக்காரு மிஸ்டர் நிகில் சங்கர். செம்ம மெசேஜ் அதெல்லாம். ஓகே, ஏன்னா இதெல்லாம் என்னோடய அந்த நெகட்டிவ் ஷேடில் வந்ததுனால இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கேன் போல இருக்கேன். அடுத்ததாக போகும்போது படத்தை முடிச்சிட்டாங்க, ஃபைனல் டெக்ஸ்டிங்லாம் வந்துருச்சு, நேம்ஸ் அதெல்லாம் தேங்க்ஸ் டு அது இதுன்னு எல்லாமே. இப்போது இந்த சைட் அடிக்கிறது அதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெண்களுக்கு இதுவுமே யூடிசிங்னு சொல்லிடுறீங்க. ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சின்னு வச்சுப்போம், பெண்கள் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. இப்போது ஒரு பட்டாம்பூச்சி பெண்கள் உங்கள் கண் எதிர்க்க ஓடுது அப்படின்னா அது மெய்மறந்து அப்படியே ரசிக்க மாட்டீங்க, அது மாதிரி தாங்க. அப்படி நினச்சிக்கோங்க, ரேப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆம்பளை அவன் ரேப் பண்ண தான் செய்வான், அவனை வச்சு தரமாக செய்யலாம். ரசிக்கிற ஆம்பளையை ரசிக்க விட்டுடுங்க. ஆனால் அதே மாதிரி அதர் ஆங்கிளில் நான் பாய்ஸுக்கு சொல்கிறேன், இப்போ மேல் லிஸ்ட்னு சொல்லாமா, பெண்களை எக்காரணத்தை கொண்டும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, பெண்கள் தெய்வம். ஓகே ஓகே காய்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப் டு எல்லாவுடைய வீடியோஸ் வரும் அதில் கொடுங்க. தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல், பாய் பாய்.